ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு, மேடையிலையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. 58 லட்சம் குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து இந்த முட்டை வந்து சாப்பிட்றாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க வரி ஏய்ப்பு அந்த செய்ததன் அடிப்படையில் அவங்க வந்து ரைடு அடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து முட்டை கொள்முதல் எப்படி வந்து ஊழல் நடந்து சொல்ல முடியும்? எனவே வந்து இதில் வந்து கிஞ்சித்தும் வந்து எந்த விதத்தில் வந்து உண்மை இல்லை. எனவே வந்து ஒரு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து மாநில அரசு மீது சுமத்துவது என்பது எல்லாம் வந்து இது அவங்க வந்து மதியில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. எனவே இதோடு அவர்கள் வந்து பேச்சை நிறுத்தி வேண்டும். எங்காலும் வந்து கிளம்பி இருந்தாங்கன்னா அதோடய விளைவு வந்து மோசமாக இருக்கும். பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த ஆய்வில் வந்து ஃபார்முலின் கலந்துருக்கு, சிந்தாதிரிப்பேட் மார்க்கெட்லேருந்து எடுத்த மீன்கள்லேயே வந்து ஃபார்முலின் ரசாயன பொருள் இருந்திருக்குன்ற சோதனைகள் வந்து இருக்குது. இது எப்படி பார்க்குறேன், அதான் நான் சொன்னேன்னா இப்போ அது ப்ரெஸ் ப்ரீஃபிங் வந்து முழுமையான அளவுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நானே வந்து ப்ரீஃப் பண்ணேன். இந்த இஷ்யூ வந்த உடனே வந்து எல்லா இடத்துல ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணோம், எங்கேயுமே அது மாதிரி கிடையாது. ஆனால் வெளி மாநில மீன்கள் உதாரணத்துக்கு வந்து மற்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் வந்து அண்டை மாநிலங்கள் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து எங்கெங்கே வந்து பேன் பீரியட் இருக்கோ அங்கே வந்து மீன் வந்து கொண்டு வரது வழக்கம். எனவே அந்த அடிப்படையில் வந்து அந்த மீன்களில் மேபி வேணால் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பிடிக்கப்படுகின்ற மீன்களை அது போன்ற அவசியமே கிடையாது. 100% அளவுக்கு வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே வந்து மக்கள் வந்து அச்சம் கொள்ள தேவையில்லை, தைரியமாக மீன் சாப்பிடலாம். அது இத்தனைங்க சேலஞ்ச் பண்ணி கூட சொன்னேன் நான், நீங்கள் வந்து யாராவது வந்து அந்த மாதிரி வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட காமிங்க இல்லையா, அதுக்கு வந்து பெரிய ரிவார்டை நான் கொடுக்குறேன். ஆனால் தேவையில்லாமல் வந்து ஒரு வதந்தி வந்து வீணாக வந்து பரப்பணும். சார், புகழேந்தி பருப்பு கொள்முதல் முறைகள் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. தொடர்ந்து தமிழக அரசை பாஜகவினர் பாதை தலைவர் ஊழல் நிறைந்த அரசு விமர்சித்தே வந்திருக்காங்க. இல்லை, அதுதான் சொன்னேன்னு, அது அந்த ஒரு விமர்சனங்களே அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம். எனவே இந்த இயக்கம் அம்மாவுடைய அரசு என்பது அம்மா அவர்கள் என்ன கொள்கைகள் லட்சியங்கள், நம்முடைய புரட்சி தலைவர் என்ன கொள்கைகள் லட்சியங்கள் வகுத்து கொடுத்தாரோ அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே அப்படி இருக்கின்ற நிலையில் வேண்டுமென்றே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இது போன்ற அந்த குற்றச்சாட்டுகளை தேவையில்லாமல் சொன்னால் அதற்கு வந்து பதிலடி நிச்சயமாக நாங்களும் கொடுப்பது தயாராக இருக்கும். ஓகே.